வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குர்த்தி செட் ரிவ்யூ வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு 3 குர்த்தி செட் வந்து வாங்கியிருக்கேன். பேண்ட் அண்ட் துப்பட்டா செட்டோட வந்திருக்கு. ஸோ இந்த 3 செட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வீடியோஸில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து ட்ரெண்டியான ஒரு குர்த்தி செட்டு. இதிலே வந்து இந்த பர்பிள் கலர் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து இந்த டீல் ப்ளூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளாக் கலரில் ஒன்று. பிளாக் கலர் வந்து டிசைன் வந்து வேறு, அந்த ரெண்டுத்தோட டிசைன் வந்து சேம் டிசைன். இப்போ வந்து நம்ம ஒரு குர்த்தி செட்டாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான இந்த பர்பிள் கலர் குர்த்தி செட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வீ ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த 3 குர்த்தி செட்டுமே வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து டாப் வந்து பார்க்கலாம் வாங்க. டாப் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் தான், ஃபால்ஸ் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் பர்பிள் கலர். இது ரவுண்ட் நெக்கு. ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3x4 ஸ்லீவு. இதோட எட்ஜிலுமே வந்து இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. டபுள் சைடு ரெண்டத்துலையுமே வந்து அந்த ஃபால்ஸ் மிரர் வச்சு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ இதோட ஃபுல் வியூ வந்து பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நல்லா நம்ம நீ லெங்க்த்துக்கும் வந்து கீழே இருக்குது. இதுக்கு வந்து பாட்டம் வந்து பார்க்கலாம். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசோ செட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாசோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதோட கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து பெல் டைப்பு, ஆஃப் வந்து எலாஸ்டிக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாகவோ இல்லை ரொம்ப லூஸாகவோ இல்லை, கரெக்டாக இருக்குது எல்லா ஃபிட்டிங்குமே. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக ஷால் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பும் பாட்டமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்பிள் கலர் வந்து கொடுக்குறாங்க. ஷால் வந்து இந்த மாதிரி பேபி பிங்க். இந்த பேபி பிங்க்லேயும் இந்த எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து இந்த ஜரி என்ன இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து ஜரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்குது. இது லெங்க்த்தும் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி செட்டு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம பெரிய ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போகலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படினாலும் டக்குன்னு வந்து நம்ம குர்த்தி செட் எடுத்து போட்டுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து சில்க் வித் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு அயன் பண்ணவும் தேவை கிடையாது. இந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி பிங்க்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஷால் கொடுத்துருக்காங்க இந்த பேபி பிங்க்லேயே. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த செட் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டீல் ப்ளூ கலர். இந்த டீல் ப்ளூ கலர் இதுலையுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக வந்து இந்த க்ரீம் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரீம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் எல்லாமே வந்து அதே தான். அந்த பர்பிள் செட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து மொத்த டிசைனுமே. ஓவராலாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பர்பிள் கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அந்த பர்பிள் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வேறு என்ன கலர் இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த டீல் ப்ளூ கலர் இருந்தது.
ஃபர்ஸ்ட் இந்த டீல் ப்ளூ கலர் ரொம்ப லைட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன். சரி எதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதில் ரொம்பவே வந்து சூப்பராக டார்க் கலராக தான் வந்திருக்கு. ரெண்டு கலருமே வந்து சூப்பராக இருக்குது. தேர்டாக இன்னொரு கலர் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பேண்ட்டு வந்து அதே மாதிரி பேண்ட்டு தான், அதே டைப் பேண்ட்டு தான். கலர் ஷாலோட கலர் வந்து இந்த க்ரீம் கலர் சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து சிஃபான் மெட்டீரியல், இது சிஃபான் மெட்டீரியலில் ஷால் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து இது அடங்குது. ஸோ இந்த ஷால் வந்து இந்த குர்தா செட்டுக்கு ரொம்ப கரெக்ட் மேட்சாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து பிளாக் கலர் குர்தா செட். இதுவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மீஷோவில், ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற குர்தா செட் இது எல்லாமே. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஷிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. GOSRIKI கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் டாப் பாட்டம் ஷால் மூணுமே தான். இதான் வந்து டாப்போட நெக் போர்ஷனில் இருக்கிற பிரிண்ட். இது இன்றைக்கி நான் காமிச்சிருக்க குர்தா செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் வித் நெக் அண்டு ஹேண்ட் ஸ்லீவ்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் அந்த மாதிரி செட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி செட்டு தான் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. இதோட மூணுத்தோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜரியில் வந்து ஜிக்ஸாக் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். இந்த பிளாக் கலர் குர்த்தி வந்து காட்டன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டான காட்டனாக இருக்குது. இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வி ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் வந்து ஆர்டினரி ரவுண்டு நெக் தான், ரொம்ப சாஃப்டான காட்டனாக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. மற்றபடி வேறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளெயின் தான். நெக் போர்ஷன் அண்ட் ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் இதுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பாட்டம் வந்து பார்க்கலாம். பாட்டம் சேம் பாட்டம் தான், அதே மாதிரி டைப் பாட்டம் தான். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த குர்தா செட் பாட்டம். கீழே வந்து இந்த மாதிரி பேண்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் சைடுமே இருக்கு. அதே மாதிரி ஆஃப் பெல்ட்டு, ஆஃப் பெல்ட் பேண்ட்டு, ஆஃப் வந்து எலாஸ்டிக் டைப்பு. இதுக்கு மேலே அந்த ரெண்டு பேண்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பேண்ட்லேயுமே வந்து சைட் பேக்கெட் வந்து இருக்குது அந்த குர்த்தி செட்டில். இதோட பேண்ட்டில் வந்து அந்த பேக்கெட் கிடையாது. ஸோ ஓவராலாக இதாக வந்து இதோட பேண்ட்டு ஃபிட்டிங் எல்லாமே வந்து மூணுமே கரெக்டாக இருக்குது. இது வந்து அதனோட ஷால். ஷாலுமே வந்து நல்லா லெங்க்தாக இருக்குது. ஒன் சைட்லாம் போட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த குர்த்தி செட்டுக்கு. ஃபுல்லாகவே வந்து இந்த ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஷாலில். எட்ஜில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஜிக்ஸாக்ல. அந்த குர்த்தி செட் போட்டுட்டு இது ஒன் சைடு ஷால் போட்டோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்க்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ ஓவராலாக வந்து நம்ம மூணு குர்த்தி செட்டோட ரிவ்யூஸுமே வந்து பார்த்துட்டோம். மூணுமே வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் இந்த குர்த்தி செட்டை போயிட்டு அந்த ஆப்பில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மூணுத்தோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மூணு குர்த்தி செட்டுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் எனக்கான வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது மூணுமே. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக போயிட்டு மீஷோ ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய்.